சுக்கிரனின் நீச்சபங்கம் காரகத்துவம் எப்படி வேலை செய்யும்? சுக்கரனுடைய நீச்சபங்கம் ஒரு நிலையில மிகப்பெரிய உன்னத நிலைமையை பெண்களால் லாபம்னு கொடுக்கும். அந்த நீச்சபங்கம் காரகத்துவம்ன்றது என்ன? முறையான நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தால் சுக்கிரன் நீச்சபங்கமாக இருக்கும் போது எந்தவித கெடுதல்களும் பெண்களால இருக்காது. முதல்ல வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும், நமக்கு காமம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் ஸ்லோவாகி, ஃபர்ஸ்ட் கியர் போட்டது மாதிரி, டாப் கியர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கியர் போட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகி, சுக்கரனுடைய சுகுசு காமம் பெண்கள் சம்பந்தப்பட்ட நன்மைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் நாம் முதலில் ஒரு சோம்பேறியா இருந்து, அதன் பிறகு பெண்கள் சம்பந்தப்பட்ட நன்மைகள் அதிகப்படியான காமம். சுக்கரன் வந்துட்டாலே லேடிஸ் காமம்னு வந்துருக்கேன். எல்லாவற்றையும் வந்து இந்த நீச்சபங்கம் வேற பாபத்துவம் வேற ரெண்டையும் புரிஞ்சுக்கங்க. சுக்கரன் நீச்சமாகலாம், தப்பே இல்லை, பாபத்துவம் அடையக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சுக்கரன் தனிச்சு நீச்சமானா நான் எப்பவுமே நல்ல கெட்டபலன்னா சொல்றது இல்லை, பாத்துக்கிட்டீங்களா? மிதனலக்னத்திற்கு தனிச்சு நீச்சமானா கூட அவர் திக்பலமா இருப்பாரு, நல்லா இருக்கும்னு சொல்லிடுவார். நல்ல மனைவி அமைந்திருப்பார், நல்ல காமத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல விதமான பெண்கள் தொடர்புகள், நல்ல விதமான பெண்கள் அமைப்புகள், லாபங்கள்லாம் கிடைக்கும். சுக்கரன் பாபத்துவம் அடைவதுதான் தப்பு. சுக்கரன் எந்த நிலையிலும் பாபத்துவம் அடையக்கூடாது. சுக்கரன் நீச்சமாகலாம், அதன் பிறகு நீச்ச பங்கமாகிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே அவர் புதனோட பரிவர்த்தனை ஆயிடுவார், புதனோட சேர்ந்தே இருப்பார். வேறு சில நிலைகளில் சந்திர அதிபத்துல போய் மாட்டிக்கிட்டார்னா குறைந்த அளவு சுபத்துவத்தையாவது அவர் அடைவார், அதனால கெடுதல்களை செய்ய மாட்டார். சுக்கரன் குரு இருவருமே எந்த நிலையிலும் பாவத்துவத்தை மட்டும் அடையக்கூடாது. அவர்கள் நீச்சம் அடையலாம், தப்பே இல்லை, அவர்களுடைய பலனை குறைத்து தருவார்கள். குறைத்து தரும் போதே நம்மளால அள்ளி முடியாத, ஒரு கோடீஸ்வரன்ட்ட போறீங்க, ஒரு பிச்சைக்காரனிடம் போய் பிச்சை கேட்கிறோம், அவன் எவ்வளவு தருவான்? 10 ரூபா தருவான் அல்லது 100 ரூபா தருவான். ஒரு கோடீஸ்வரன்ட்ட போயிட்டு நம்ம வந்து பிச்சை கேட்கிறோம், அவன் 10 ரூபாய் கொடுத்தா இழுக்குன்ட்டு அட்லீஸ்ட் 10,000 கொடுப்பான். பிச்சைக்காரனிடம் 10 ரூபாய் வாங்குவதற்கும் இப்போ கோடீஸ்வரனா 10,000 வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? குருவும் சுக்கரனும் கோடீஸ்வரர்கள், செவ்வாயும் சனியும் பிச்சைக்காரர்கள். அப்ப அந்த செவ்வாய் சனி பிச்சைக்காரர்களாக இருக்கின்ற இந்த நிலைமையில வந்து அவர்கள் எந்த நிலையிலும் இது அடையலாம், தப்பே இல்லை. ஆனால் குருவும் சுக்கரனும் நீச்சம் அடைந்தாலும், அந்த கோடீஸ்வரன் லட்சாதிபதியாகத்தான் இருப்பான், நீச்சம் அடைந்தாலும் பாபத்துவம் அடையக்கூடாது, அதுதான் அமைப்பு. ஆகவே சுக்கரனின் நீச்சபங்கம் முழுமையான காரகத்துவத்தை கொடுத்தே தீரும். ஆனால் அவர் அங்கே சனி ராகு போன்ற கிரகங்களோட பாபத்துவம் அடையும் போது அவருடைய அத்தனை விஷயங்களும் அப்படியே தலைகீழா மாறி போய் அங்கே அந்த சனி ராகுவை அவர் சுபத்துவப்படுத்தி, குருவா இருந்தாலும் சுக்கரனா இருந்தாலும் தன்னுடைய காரகத்துவங்களை கொடுக்கின்ற தகுதியை இழந்து வேறுபாடான மாறுபாடான அமைப்போட கொடுத்துருவாரு. சுக்கரன் கேட்டாலே வந்து லைஃப் பார்ட்னர் அப்படி இப்படி போயிடும், பேர் வந்து நம்முடைய ஜோடியால் நமக்கு மன கஷ்டம். ஜோடின்றதை நீங்க மனைவின்னு புரிஞ்சுக்கலாம், காதலின்னு புரிஞ்சுக்கலாம், அல்லது அந்த நேரத்து தோழின்னு புரிஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் இப்படித்தான் வந்துடும். சுக்கர தசையில எந்த தசைன்றது முக்கியம். சுக்கரன் உடனே நான் சொல்றதை பார்த்து சுக்கரன் நீச்ச பங்கமா இருக்கிறாரு, செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கோம், அப்ப போய் சுக்கரனை போய் காம்பினேஷன் பண்ணாதீங்க. அத்தனையும் நடப்பது, அத்தனை சம்பவங்களும் நடப்பது தசாபக்தியின் அடிப்படையில தான் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆகவே அனைத்தையும் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு இது பண்ணிடாதீங்க, இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு. எல்லாவற்றுக்கும் விதி விலக்குகள் இருக்கின்றன. ஒரு உதாரணம், இந்த சுக்கரனே கெட்டு போச்சு, ஆனா சுக்கர தசை நடக்குதா, சனி தசை நடக்குதா, சனி யோகராக இருப்பார். சுக்கரன் நீச்ச சுக்கரனோட சேர்ந்த சனி நல்ல பலன்களை தருவார். சுக்கரன் தான் கெட்டு போயிருப்பார், ராகுவோட சேர்ந்ததா ராகு நல்ல பலன்களை தருவார். சுக்கர தசை நடக்குதா, சுக்கரன் நீச்சபங்கமா இருக்கா, சுக்கரன் பாவத்துவமா இருக்கதா, சுக்கர தசை வரும்பொழுது மட்டுமே அந்த அமைப்புகள் நடக்கும். ஆகவே விதியை புரிந்து கொள்வதைப் போல விதி விளக்குகளையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் புரிந்து கொண்டால் மட்டுமே வந்து உங்களால வந்து பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கறதான் உண்மை. அதற்கு நாளாகலாம். அதுக்காக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதே வேலையா இருக்கும்போது இதே மாதிரியான அமைப்புகள் ஆர்வத்தின் பால், உங்களுக்கு எத்தனைக்கு எத்தனை ஆர்வம் இருக்கிறதோ, உங்களுக்கு எத்தனைக்கு எத்தனை இது இருக்கும்போது அது மாதிரிதான் பரம்பொருள் அதனுடைய அனுகிரகத்தை செய்ய போகுது. இதை நான் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். தூக்கமே இல்லாத நிலமே நான் வந்து வெறி பிடிச்ச மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா படிச்சா உங்களுக்கு வரத்தான் போகும். மேம்போக்காக டீ கடையில உட்காந்துக்கிட்டு ஒரு டீ சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அந்த டீ சொல்லி டீ வந்துகிட்டு இருக்க நேரத்துல ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி மடிச்சு வச்சுட்டு போற மாதிரி ஜோசியத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு ஞானங்கள் வரும். ஆகவே உங்களின் ஆர்வத்திற்கேற்றார் போல உங்களுக்கு வந்து ஜோதிடம் அருளப்படும் பிரபஞ்சத்திலிருந்து அப்படிங்கறதான் உண்மை. ஆகவே உங்களுடைய இதை வச்சுதான் நீங்க இந்த நீச்சபங்கம் இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் நான் சொல்றது, இந்த விதி வழக்குகளை புரிந்து கொண்டால் ஜோதிடமும் கைவரும். சரியா? ஐயா கன்னி லக்னத்திற்கு ராக யோகம் செய்யமாட்டாரா? செய்வாருமா? சரியான இடங்கள்ல இருந்தா நான் சொல்லுகின்ற அந்த ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்கள்ல தனித்து சுயமாக இயங்கக்கூடியவர். ராகு செவ்வாய் சனியின் தொடர்பை பெறாமல் எந்த லக்னமாக இருந்தாலும், செவ்வாயும் சனியும் ராஜயோகாதிபதிகளாக இருந்தா கூட அவர் தொடர்பை பெறக்கூடாது. ராகு செவ்வாய் சனியின் தொடர்பை பெறாமல்
மேஷம், ரிஷபம், விருச்சிகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களிலிருந்து ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் சனியானாலும் உச்சமாகி, ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் எத்தகைய பாவராக இருந்தாலும் அவன் முழு உச்சமாகி, பங்கமின்றி முழுமையாக உச்சமாகி, ராகு குரு சுக்கர தொடர்புகளை பெறும் பொழுது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு முழுமையான ராஜயோகத்தை செய்வார். இதைத்தான் பர்வத ராஜயோகம் அப்படி இப்படின்னு சொல்றோம். இந்த ஐந்து இடங்கள் வீடு கொடுத்தவன் உச்சமாக வேண்டும், மிகவும் நிறைவாக செவ்வாய் சனி தொடர்பை பெறக்கூடாது, முக்கியமாக குரு சுக்கர தொடர்புகளை, வலுத்த குரு சுக்கர தொடர்புகளை அவர் பெற வேண்டும். சாரம் அது வேற அடிப்படையிலானது, சாரங்கள் கூட ஐந்தாவது அடிப்படையிலானது தான். அவருக்கு கேந்திரங்களில் இருக்கின்ற பர்வதராஜயோகம் என்ற அடிப்படையில ராகுவிற்கு நான்கு கேந்திரத்திலும் கிரகங்கள் அமையும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை எந்த இடத்தில் இருந்தாலும் செய்வார். குறிப்பாக ராகு ஆறுல இருக்கக்கூடாது, 3, 11 இந்த ரெண்டு இடங்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் நல்ல யோகத்தை செய்வார். அதே நேரத்துல இன்னொன்றும் சொல்லிடலாம், கேந்திரங்களில் கோணாதிபதியோடு இருக்கும்போது நல்ல யோகம் தருவார், கோணங்களில் கேந்திராதிபதியோடு இருக்கும்போது நல்ல யோகம் தருவார். நான் அடிக்கடி சொல்வதை போல தர்ம கர்மாதிபதிகளோடு 9, 10 இருக்கும்போது மிக உன்னத ஒரு நல்ல நிலையை செய்வார். எம்ஜிஆர் ஜாதகத்தையே ராஜயோகம் தரும் ராகுன்றதுக்காகத்தனமா எழுதணும், அதை படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரியா, லக்னாதிபதி நீச்சபங்கம் ராஜயோகம் எப்போது வேலை செய்யும், லக்னாதிபதியோட திசையில வேலை செய்யும். எந்த ஒரு கிரகத்தின் நீச்சபங்க ராஜயோகம், அந்த நீச்சபங்க அமைப்பின் எந்த ஆதிபத்தியமும் அதுலதான் வேலை செய்யும். லக்னாதிபதி கிரகத்தின் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு லக்னாதிபதி கிரகத்தின் தசையில வேலை செய்யும். தசை வரலனா இல்லைன்னு அர்த்தம், தசை வரலனா இல்லைன்னு அர்த்தம். உண்மையில் லக்னாதிபதியின் நீச்சபங்கம் என்பது உங்களை பெயர் புகழ் பெற வைப்பது. லக்னத்தோடைய ஆதிபத்தியம் என்ன? செல்வந்தராக இருப்பது, சுபத்துவமாக இருந்தா பெயர் புகழோடு இருப்பது, அதிகாரம் மிக்கவனாக இருப்பது, இதெல்லாம் லக்னாதிபதியோட நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லப்படுகிறது. எந்த ஒரு கிரகத்தின் தசையிலும் அந்த கிரகம் நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருந்தா அந்த கிரகத்தின் தசையில தான் அந்த நீச்சபங்க ராஜயோகம் முழுமையாக வேலை செய்யும். ஒரு கிரகத்தின் முழுமையான காரகத்துவத்தை, முழுமையான ஆதிபத்திய அமைப்பை நீங்கள் அந்த கிரகத்துடைய தசையில தான் அனுபவிக்க முடியும். அந்த தசை வரலைன்னா அந்த கிரகத்தின் காரகத்துவம் மட்டும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நீடித்திருக்கும். இந்த பாருங்க, ஆதிபத்தியம் காரகத்துவம் இரண்டையும் எப்போது மிக சரியான இடத்துல பொருத்தி பார்ப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அந்த ஒரு கிரகம் நீச்சபங்க லக்னாதிபதி இல்ல, ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறது என்றால் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு முதலில் நீச்சமாகி பிறகு முழுமையாக கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். லக்னாதிபதிக்கு நான் வரல, லக்னாதிபதி என்றது ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்டவர். கிரகத்தின் நீச்சபங்கம் இப்போது நான் சொல்வது காரகம் சம்பந்தப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க, தலை கொஞ்சம் சுத்தும் தான், நிதானமாக சொல்லுகிறேன். ஒரு கிரகத்தின் நீச்சபங்கமான கிரகத்தின் தசை வரலனா அவருடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு செயல்படாது, ஆனால் காரகத்துவம் வாழ்நாள் முழுக்க இருக்கும். எந்த கிரகம் நீச்சனாகி பின்னர் பங்கமாகி ராஜயோகத்தை கொடுக்கின்ற உச்சனோடு சேர்ந்து இருக்கின்ற நிலைமையில அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் முதலில் உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்து நீச்சமாகி அதன் பிறகு அந்த கிரகத்தின் உச்சத்திற்கு மேலான ஒரு நிலையை அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் நீச்சமாக இருக்கிறார், முதல்ல நீங்க ஏதாவது ஒண்ணு கெட்டுப்போச்சு, படிப்பு கெட்டுப்போச்சு, ஆனால் நீங்க புத்திசாலி, படிப்பு கெட்டுப்போச்சு, படிப்பில் தடை எல்லாம் இதுதான், ஆனால் மெத்த படித்தவனை கூட தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஞானவான், நீங்கள் புத்திசாலி. அந்த புதன் லக்னாதிபதியாக இருந்த அந்த புதன் தசை வந்தால்தான் அந்த புதனினுடைய நீச்சபங்க ராஜயோக அமைப்பு தசையில வேலை செய்யும். இல்லை என்றால் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு உங்களுக்கு இல்லை, ஆனால் நீச்சமான கிரகத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதுக்குதான் தலையோடு அடிச்சுக்கிறேன், காரகத்துவம் ஆதிபத்தியம், காரகத்துவம் ஆதிபத்தியம், இதை வந்து எந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பது என்பதை மிக துல்லியமாக என்றைக்கு தெரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு கட்டிய பசு மாதிரி, கட்டின பசு மாதிரி அப்படியே ஜோசியம் உங்க கையில வந்து நிற்கும். சரி, புரிந்ததா? ஹூல், ரிச்சர்ட்சன் ஹூல், புரிந்திருக்கும் நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. சரியா?